எழுத்தாளர் பாபா செலத்துறை பிக் பாஸ் 7 இருந்து வெளியேறியதனால் இந்த வாரம் எவிக்ஷன் இருக்காது என கூறப்படுகிறது. பிக் பாஸ் நிகழ்ச்சியினுடைய 7வது சீசன் கடந்த 1ஆம் திகதியிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2 வீடுகளில் நடக்கும் இந்த சீசன்ல மொத்தம் 18 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட 18 போட்டியாளர்கள் சிலர் தவிர மற்ற அனைவரும் ஓரளவு மட்டுமே பிரபலம் அடைந்தவர்கள். இதன் காரணமாக இந்த சீசன் சுவாரஸ்யமாக நகருமா என்ற சந்தேகம் ரசிகர்களிடம் இருந்தது. ஆனால் அவர்களின் சந்தேகத்தை போக்கும் விதமாகத்தான் நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. முதல் வாரமே எவிக்ஷனுக்கான நாமினேஷன்ல மொத்தம் 7 பேர் இருந்தார்கள். அவர்கள் பாபா செல்லத்துறையோ இல்ல யுகேந்திரனோ வெளியேறுவார்கள் என்று கருதப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத அனன்யா வீட்டிலிருந்து வெளியே சென்றார். இப்படி எலிமினேஷன்ல கூட இந்த சீசன் ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க வீட்டிலோ சண்டை சக்கை வாங்குகின்றது. பிரதீப் ஆண்டனி ஆரம்பித்து வைத்த சண்டை டோன் இப்போது பலரையும் பிடித்திருக்கிறது. விஜயவர்மா பிரதீப் ஆண்டனியை பேசியதை தொடர்ந்து சரவண விக்ரமுக்கும் விஷ்ணுவுக்கும் முட்டிக்கொண்டது. இதே போல நிக்ஷன் பிரதீப் ஆண்டனியை என்னை பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று ஒருமையில் பேசினார். அது மட்டுமன்றி மூடிட்டு உட்காரு என்றும் உச்சகட்ட டென்ஷனுக்கு சென்றிருக்கிறாங்க. இதற்கிடையில் எழுத்தாளர் பாபா செலத்துறை சில நாட்களுக்கு முன்பு தாமாகவே வெளியேற விரும்பினார். அவரது விருப்பத்தையும் பிக் பாஸ் நிறைவேற்றி வைத்தார். கிளம்புவதற்கு முன்பு பிக் பாஸுடன் பேசிய பாபா செல்லத்துறை இங்கு வன்மம் அதிகம் நிறைந்திருப்பதாக கூறியது குறிப்பிடத்தக்கது. அவர் வெளியேறியதை அடுத்து இன்னொரு போட்டியாளர் ஒருவர் உள்ளே வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில பாபா செல்லத்துறை தாமாகவே வெளியேறிவிட்டதால் இப்போது வீட்டுக்குள்ள 16 போட்டியாளர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இதன் காரணமாக இன்னொரு போட்டியாளர் வரவிருக்கும் சூழல்ல இந்த வாரம் எவிக்ஷன் எதுவும் இருக்காது என கூறப்படுகிறது. ஒருவேளை எவிக்ஷன் நடந்தால் மாயாதான் வீட்டிலிருந்து வெளியேறியிருப்பார் என்றும் ஒரு தகவல் உலாவி வருகிறது குறிப்பிடத்தக்கது. இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் பாபா செல்லத்துறையால் இந்த வாரம் மாயா தப்பித்து விட்டார் என்று கமெண்ட் செய்கின்றனர். அதே போல மாயா தாமாகவே வெளியேற விருப்பம் தெரிவித்ததாகவும் அவரை சேனல் நிர்வாகம் சமாதானப்படுத்தியதாகவும் கூறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.